என் பேர் தாஜ் அப்படின்ட்டுங்க. நான் ஊட்டிலேருந்து பேசுகிறேங்க. எனக்கு இந்தக்கிட்ட விற்பனைக்கு 65 சென்ட் லேண்ட் இருக்குங்க. ஊட்டியில் ஹைவேஸ் மேலே இருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டருங்க. ஹெச்பிஎஃப்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரஹ்மான் ரெஸ்டாரண்ட்டு, ரஹ்மான் பேக்கரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குங்க. அதுக்கு ஜஸ்ட் பேக் சைடுலேங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 அடி தாங்க. ஹைவேஸ்லேருந்து எக்ஸாக்டாக 100 அடி தாங்க. 65 சென்ட் கிளியர் டாக்குமெண்ட், ஃபுல்லாக ஃபென்சிங்கோடு இருக்குங்க. ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா இந்து நகர்னு பேருங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குங்க, ரைட் சைடில் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் இருந்துட்டு சர்ச் இருக்குங்க. நம்ம மெயின் ரோடு சொன்ன இல்லைங்களா, அங்கே டெம்பிள் இருக்குங்க. ஸோ ஒரு அருமையான இடங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்ல இடம். 65 சென்ட் கிணறு இருக்குங்க, ப்ளஸ் ஷெட்டோடு இருக்குங்க. இப்போ சும்மா இருக்கிற இடம் காலியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பாங்கு படுத்துறதுக்காக கேரட் போட்டுக்கிட்டு சொட்டு நீர் பாசனம் மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. கிணத்தோட இருக்குங்க. லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-phase பவர் இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்பம், நம்ம சைட்லேயே கம்பம் இருக்குங்க. ப்ளஸ் இருந்துக்கிட்டு நம்ம முனிசிபாலிட்டியுடைய தண்ணி, கவர்மெண்டுடைய தண்ணி இருந்துக்கிட்டு, குடிநீர் இருந்துக்கிட்டு நம்ம இடத்துலையே வந்து முடியுதுங்க. இந்த இடம் ஹைவேஸ் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு காட்டேஜுக்கோ, கெஸ்ட் ஹவுஸுக்கோ, ரெசார்ட்டுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 300 ஏக்கர்ஸ் இருக்குங்க. ஹெச்பிஎஃப் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிங்க, இப்போ மூடி இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிக்கிறாங்க அங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சர்வேவே நடந்திருக்குங்க. இங்கிருந்தது எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் தாங்க மெடிக்கல் காலேஜ். இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் 1.5 இயரில் அதுவும் முடிஞ்சிருங்க. மொத்தம் 65 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட்டாக இருக்குங்க. ஒன்று என்னுடைய ஒய்ஃப் பேரில், இன்னொன்று என்னுடைய டாக்டர் பேரில் இருக்குங்க. ரெண்டு பேர் தான் கையெழுத்து பண்ணுங்க. 100% கிளியர் டாக்குமெண்ட்ங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு நாங்கள் பேங்க், அதாவது ஊட்டி சாரி பெங்களூரில் இருந்துக்கிட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 crores நான் அந்த டாக்குமெண்ட் பிளட்ச் பண்ணியிருந்தேங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளஸ் பேங்க் ஆஃப் பரோடாவில். அது இப்போ வந்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரிட்டன் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ 100% கிளியர் டாக்குமெண்ட்ங்க.
இது பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற வழிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரஹ்மான் பேக்கரி இருக்குது, ரஹ்மான் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒட்டின மாதிரி இருந்துக்கிட்டு நமக்கு தடம் போயிட்டு இருக்குங்க. பக்கத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னேன் இல்லைங்களா, அது பக்கமே இருந்துட்டு தடம் இருக்குங்க. தடம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தாங்க மெயின் ரோட்ல இருந்து. இது கம்ப்ளீட்டாகவே இருந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாம் அது காங்கிரீட் ரோட் போட்டு கொடுத்துருவோம். இடத்துடைய டிஸ்கிரிப்ஷன், லொக்கேஷன் மேப், என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருந்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. நீங்கள் அதை பாருங்கள். ஏதாவது டீட்டெயில் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. வாங்குற பார்ட்டி மட்டும் கூப்பிடுங்க, தயவு செஞ்சு புரோக்கர் கூப்பிட வேண்டாம்.